நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் தான் உங்கள் கேப்டன் வினோ. இன்றைக்கி ஒரு வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நடுக்கடலில் நாங்கள் தொழில் செய்யும்போது ஏராளமான சிப்பு, அதாவது கப்பல் வந்து எங்களை கிராஸ் ஆகி போகும். அவங்க வந்து எப்படி கிராஸ் ஆகி போகிறாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். அவங்களுக்கு வந்து ரேடார் இருக்கும். அந்த ரேடாரில் வந்து எங்கள் போட்டு விசைப்படகு வந்து எவ்வளோ தூரத்தில் கிடக்கு, என்ன டைரக்ஷனில் வருது, என்ன ஸ்பீடில் வருதுங்கிறது எல்லாமே அவங்களுக்கு காமிக்கும். அதை பயன்படுத்தி தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அட்வான்ஸாக போட வந்து அவங்க கப்பலை திருப்பிட்டு போவாங்க. அவங்க அதில் கவனக்குறைவாக இருந்தால் மட்டுமே விபத்துகள் எங்களுக்கு வர வாய்ப்புகள் நிறைய உண்டு. அவங்க கவனமாக இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இப்போ இந்த வீடியோ மூலமாக நான் போட போகிறேன். அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னா, இன்டர்நேஷ்னல் சேனல் விஹெச்எஃப்பில், அதாவது ஒயர்லெஸில் வந்து இன்டர்நேஷ்னல் சேனல்னு சொல்லிட்டு 16 நம்பர் சேனல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, ஃபிஷிங் போட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 16 நம்பர் சேனலில் வந்து எந்த ஒரு கப்பல் வந்து நம்மளை நேர் நோக்கி வந்தாலும் அந்த 16 நம்பர் சேனலில் போய் நம்ம அவங்கள கூப்பிடலாம். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தாராளமாக கூப்பிடலாம். நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன இங்கிலீஷில் கூட நான் கூப்பிடுவேன். ஆனால் அவங்க லைனில் வருவாங்க. அப்போ லைனில் வரும்போது, அப்பாடே அவங்க உஷாராக இருக்காங்க, பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமாக இருப்பேன். சில நேரம் அவங்க லைனில் வரலைன்னு சொன்னால் அவங்க ஏதோ கவனக்குறைவில் இருக்காங்க, நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக பாதுகாப்பாக போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம போக வேண்டியது இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கூப்பிடுவேன், அவங்க லைனில் வருவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியுது, தூரமாக ரொம்ப சின்னதாக தெரியுது. அது பக்கத்தில் வரும்போது பாருங்கள் எவ்வளோ பெரிய கப்பல்னு பாருங்கள். இப்படி தான் சின்னதாக தெரியும், மெதுவாக வந்த மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டுருக்கும். நாங்கள் வந்து இப்போ அந்த கப்பல் போயிருமா போக மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலே பார்த்து பார்த்துட்ருக்குறோம். நாங்கள் எதுக்கு இவ்வளோ பயம் பயப்பட வேண்டியது இருக்குன்னா, நாங்கள் இப்போ வந்து கடலில் வலையை போட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்கோங்க. இதே இது நாங்கள் வந்து எம்டிஆர் ரன்னிங்கில் இருப்போம்னா இந்த கப்பல் வர திசையை நோக்கி நாங்கள் எங்கிட்டாவது ஒரு பக்கம் திருப்பிட்டு போயிடுவோம். இப்போ நாங்கள் அந்த வலையை தண்ணிக்குள்ளே போட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்கனால எங்களால் ஸ்பீடாகலாம் எங்கேயுமே திருப்பிட்டு போக முடியாது, மெதுவாக தான் போகும். அதனால் இந்த கப்பல் வந்து போயிடுமா போகாதா அப்படிங்கிறத நான் இப்போ ஒயர்லெஸ்ஸில் கூப்பிட போகிறேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துட்ருங்க. இப்போ நான் கூப்பிட்டோன்னு அவன் லைனில் வந்துட்டான். அப்போ எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. சரி, அவங்க கவனமாக தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. இப்போ கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிட்டு போகிறாங்க. இருந்தாலும் அவங்க ரொம்ப சடனாக ஒன்றும் திருப்பாமல் மெதுவாக தான் திருப்புகிறாங்க. அதனால் எங்கள் போட்டுக்கு பக்கத்தில் கூடி தான் அந்த கப்பல் வந்துட்டுருக்கு. இந்த கப்பல்லாம் வந்து 25 நாட்டிக்கல் மைல் ஸ்பீடில் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு சரியாக தெரியல. எங்கள் போட்டெலாம் வந்து மேக்சிமம் வந்து 10 நாட்டிகள் இல்லை ஒரு 11 நாட்டிகள் ஸ்பீடில் தான் எங்கள் போட்டெல்லாம் ரன்னிங்கில் போகும். ஆனால் இந்த கப்பல் எல்லாமே வந்து 25 நாட்டிகள் மைல், 30 நாட்டிகள் மைல் ஸ்பீடில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அது எனக்கு சரியாக தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க.
நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த கப்பல் வந்து எங்கள் போட்டோடைய பக்கத்தில் கூட தான் போகுது. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு வரக்கூடிய வலைக்கு மேலே ஓடி க்ராஸ் ஆகி தான் இந்த கப்பல் போகும். ஆனால் எங்கள் வலைக்கும் இந்த கப்பலுக்கும் சம்மந்தமே இருக்காது. எதுக்குன்னா, எங்கள் வலை வந்து நிலத்துக்கு அடியில், அதாவது அடி மட்டத்தில் தான் எங்கள் வலை வந்து வரும். இந்த கப்பல் வந்து தண்ணிக்கு மேலே ஓடி போகிறதுனால எங்கள் வலைக்கும் எந்த விதமான டேமேஜும் ஆகாது. அதனால் நீங்கள் இப்போ பார்க்கலாம், இந்த வலை நாங்கள் இழுத்துட்டு வர்றதுக்கும் மேலே ஊடி தான் இந்த கப்பல் வந்து எங்களை க்ராஸ் ஆகி போகுது. இப்போ இந்த கப்பல் வந்து முழுசாக எங்களை க்ராஸ் ஆகி தனியாக போயிடுச்சு. இன்னும் எங்களுக்கு ஒரு பயமும் கிடையாது. என்ன நண்பர்களே, வீடியோ பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் தான் நான் கூப்பிட்டேன். நான் தப்பு தப்பாக தான் கூப்பிட்டேன், அதனால் என்னை நீங்கள் பேச தெரியல அப்படின்னு நினைக்காங்க. அவங்க உஷாராக கவனமாக இருக்காங்களாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறனக்காண்டி, எனக்கு தெரிஞ்ச ஓட்ட இங்கிலீஷில், எனக்கு இங்கிலீஷ்லாம் அவ்வளோ தெரியாது, நான் வேறு ஆள்கள்கிட்ட கேட்டிருக்கேன். அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வந்து அந்த சேனலில் போய் கார்கோஸ் ஃபிஷிங் போட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க, அவங்க லைனில் வருவாங்க. அவங்க லைனில் வந்தாங்க. அதில் எனக்கு சொல்லி தந்தது தான் நான் சொன்னேன். ஆனால் நான் சரியாக சொன்னேனா தவறாக சொன்னேனாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் சரியாக சொன்னேனா தவறாக சொன்னேனாங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்களும், அதாவது எல்லா கேப்டனும் நீங்களும் 16 நம்பர் சேனலில் மட்டும் தயவுசெய்து நம்ம எந்த பிஷிங் போட்டுகளும் வந்து அதை பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஷிப்பு, ஒரு கப்பல், ஒரு டக் போட்டு இந்த மாதிரி ஏதாவது நமக்கு வரும்போது மட்டும் அந்த 16 நம்பர் சேனலில் போட்டு நம்ம அவங்கள கூப்பிடலாம். அவங்களும் நமக்கு லைனில் வருவாங்க. நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சு பேச தெரிஞ்சவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன வேணாலும் அவங்கள்ட்ட டைரெக்டாக பேசலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் வினோ. நன்றி, வணக்கம்.